பிரதமர் நரேந்திர மோடி. அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்வது, விலையுயர்ந்த ஆடைகள் உடுத்துவது, நடிகைகளின் திருமணத்திற்கு செல்வது, விவசாயிகளை திரும்பி கூட பார்க்காமல் ஒதுக்குவது, தமிழ்நாட்டை புறக்கணிப்பது, தமிழர்களை நோகடிப்பது, தமிழ் மொழியை சீரழிப்பது என பொதுமக்களால் விமர்சனங்களுக்கு ஆளான பிரதமர் மோடி அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு சற்று வித்தியாசமாக டிஸ்கவரி சேனலில் தோன்றினார். மேன் வெர்சஸ் வைல்ட் என்ற நிகழ்ச்சி தான் அது. அதாவது, காடுகளில் சிக்கிக்கொள்ளும் மனிதர்கள் அதன் சூழலை சமாளித்து அங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை விளக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சாகச வீரரான பியர் கிரில்ஸுடன் இந்தியாவில் உள்ள உத்தரகாண்ட் தேசிய வன உயிரியல் பூங்காவின் சாகச பயணம் மேற்கொண்டார் பிரதமர் மோடி. அப்போது பிரதமர் மோடி பியர் கிரில்ஸின் கேள்விக்கு பதிலளித்தும் இயற்கை மீதான தனது ஆர்வம் குறித்தும் பேசினார். இமயமலைக்கு பயணம் செய்யும் போது ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் இயற்கையின் அதிசயமும் தன்னை வியக்க வைக்க தவறுவதில்லை என்றார். மேலும் அவர் பேசுகையில், தனது பதவியை தன் தலைக்கு மேல் ஒருபோதும் கொண்டு சென்றதில்லை என்றார். அது மட்டுமல்லாமல், தனது வாழ்க்கையில் பதற்றத்தை தான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை என்றும் கூறியுள்ளார். குறிப்பாக 18 ஆண்டுகால தனது அரசியல் வாழ்க்கையில் நான் எடுக்கும் முதல் விடுமுறை இதுதான் என்று கூறி அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார் பிரதமர் மோடிஜி.